அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அசஸ்மெண்ட் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாரத்திற்கான அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம எவ்வாறு நம்மளுடைய லாக்கினை பயன்படுத்தி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் மாதத்திற்கான மாடில் ஒன்று வந்து தற்பொழுது ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது. இன்று வந்து அனைத்து ஆசிரியர்களும் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஸோ அதை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் TNSED ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து TNSED ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மொபைலை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மொபைல் ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன்னு நான் அப்டேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த வாரத்திற்கான மாடியூல் வந்து ஓப்பன் ஆகு. இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணோன்னு ஓப்பன் சொல்லிட்டு வரும். ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகு. ஸோ இதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல இதில் உங்களுக்கான எம்எஸ் ஐடியையும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நீங்கள் லாக்இன் பண்ணோன்னே உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டிவ் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டேம்னு சொல்லி கேட்டிருக்கு. அதில் டேம் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மந்த்னு கேட்டிருக்கு. இதில் வந்து செப்டம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செப்டம்பர் மாதத்திற்கான ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே மாடில் ஒன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிவிட்டு கீழே சப்ஜெக்ட் வைஸ் வந்திருக்கு. இதில் உங்களுடைய உங்களுடைய வகுப்பு எதுவோ அந்த வகுப்பு வந்து எல்லாமே காட்டியிருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு செகண்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் எல்லாமே வந்திருக்கு. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாணவர்கிட்ட கேட்டு அவங்க கூடக்கூடிய ஆன்சரை வந்து இதில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கிப்தி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஏன் அசஸ்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத வந்து இதில் பதிவு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சன்ட் டுடே, லாங் ஆப்சண்ட், CWSN ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹோம் பேஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து CWSN ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். லாங் ஆப்சண்ட்டாக இருந்தால் லாங் ஆப்சன் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி வரல அப்படின்னா ஆப்சன்ட் டுடே அப்படிங்கிற கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது போல் எளிய முறையில் உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பியை வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டுக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து ஆசிரியர்களும் தங்களுடைய அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.